नमे श्री गायत्री देवी अखिलत्तिन सेयल्पाडुगळै ब्रह्म शक्ति पड़ैत्तल कात्तल अळित्तल मरैत्तल अनुग्रहित्तल एनुम ऐंदु तोळिल्गळिन मूलम नडत्ति वैक्किन्रदु அற்புதமாக இதனை குறிக்கும் விதமாக அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி தேவி ஐந்து திருமுகங்களுடன் எழுந்தருளியிருக்கின்றார். அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி தேவியின் பத்து திருக்கரங்களில் அமைந்தருளியுள்ள ஆயுதங்களும் இந்த தொழில்களை செய்யும் கருவிகளாகவே விளங்குகின்றது. பொதுவாக எந்த தேவதையின் திருக்கோவிலாக அமைந்திருந்தாலும் கருவறையில் பிரதான தெய்வமும் வெளிச்சுற்றிலும் கருவறை கோபுரத்திலும் அந்த தெய்வத்திற்கு அனுகூலமான சக்திகளை அமைப்பது வழக்கமாக பூவலை அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி தேவி திருக்கோயில் நான்கு நிலைகளுடன் அமைந்தருளியுள்ளது. முதல் நிலையில் சூரியன், இரண்டாம் நிலையில் ஐந்து தொழில்களின் அதிபதிகளான பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவ மூர்த்திகள் தங்கள் சக்திகளுடனும், மூன்றாம் நிலையில் எட்டு அன்னையர்களுடனும், நான்காம் நிலையில் நவக்கிரகங்களுடனும் எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றனர். நுழைவு மண்டபத்தில் பத்து திசைகளின் காப்பாளர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரமன், அனந்தன் அமைந்தருளியுள்ளனர். ஆலயத்தின் நடுநாயகமாக கருவறையில் அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி தேவி கௌரி மாம் பாஹி சிவகாமி தேவி பார்வதி மங்கள கௌரி மாம் பாஹி சிவகாமி தேவி பார்வதி மங்கள கௌரி மாம் பாஹி சிவகாமி சிவகாமி தேவி பார்வதி மங்கள கௌரி மாம் பாஹி மாங்கல்ய தேவதே
श्री गायत्री देवी श्री भगवत गीतையில் வேத சாஸ்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். காயத்ரி மகா மந்திரத்தை ஈரடு புவனங்களுக்கும் அருளியவர் விஸ்வாமித்திர மகரிஷி ஆவர். பிரம்மசாஸ்திரம் எனும் இணையற்ற அஸ்திரத்திற்கு காயத்ரி மந்திரமே ஆதாரம். பிரம் தேஜோ பலம் பலம் என்கிறார் விஸ்வாமித்ர மகரிஷி. காயத்ரி மகாமந்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீ காயத்ரி தேவி. ஒருமுறை பிரம்மதேவன் புஷ்கரம் எனும் புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஒரு யாகத்தை அமைத்தார். அந்த யாகத்தின் பொழுது பிரம்மதேவன் தமது சக்தியால் ஸ்ரீ காயத்ரி தேவியை சிருஷ்டித்தார். காயத்ரியே சரஸ்வதியாக எழுந்தருளினார். பிரம்மதேவன் யாகத்தை பூர்த்தி செய்தார். இது புராண பதிவு. ஸ்ரீ காயத்ரி தேவி ஜபா புஷ்பம் போல், அதாவது செம்பருத்தி நிறம் போல் சிகப்பு நிறம், செந்தாமரை புஷ்பத்தில் எழுந்தருளியிருக்கும் சௌந்தர்யவல், திருமுகங்கள் 5, திருக்கரங்கள் 10, சுந்தர வதனம் முத்துப்போர் ஒளி சிந்து, திருமுகமோ பொன்னொளி பரப்பும் தன்னொளி பொங்கும், வெண்மையான திவ்ய முகம் பால் போல் பிரகாசிக்கும், நிர்மலமான முகம் நிர்மலமான திருமுகம் நீலவானத்து நிறத்தை காட்டும், பிரசன்ன திருமுகம் பவழம் போல் பொங்கி பிரகாசிக்கும், வரதம் அபயமுத்திரைகள் அங்குசம் பாசம் சங்கு சக்கரம் கபாலம் கயிறு ஏந்திய வைரமணி பளபளக்கும் பொன் வளையல்கள் குலுங்கும் திருக்கரங்கள், இரு தாமரை புஷ்பங்களை தாங்கிடும் 2 திருக்கரங்கள், நவரத்தின பொன் வண்ண கிரீடம் தரித்து பிறை நிலா சூடி
அருட்காட்சி தரும் ஆனந்த அலங்கார பூஜி. ரிக் முதலிய வேதசாரமாக எழுந்தருளி இருப்பவர் அம்ச வாகன சாலினி. ஆகவநீயத்தின் இடையிலே இருக்கும் இகபர சாலினி பிரம்ம பத்தினி, நான்கு வேதங்களையும் நான்கு திருப்பாதங்களாக கொண்டவர் ஸ்ரீ காயத்ரி தேவி தத்துவங்களை கூறும் 24 அச்சரங்களின் எழுத்து வடிவம் பெற்று எழுந்தருளி இருக்கின்ற சப்த பிரம்மமாக விளங்குகிறார் ஸ்ரீ காயத்ரி தேவி. அந்த சப்தமே காயத்ரி மந்திரம். ராஜராஜேஷ சர்வஸ்வ சிந்தாமணி, ராஜராஜேஷ சர்வஸ்வ சிந்தாமணி, சர்வானந்த சக்ர லலிதாக்ய சிந்தாமணி, சர்வானந்த சக்ர லலிதாக்ய சிந்தாமணி, சர்வசித்தித சக்ர திரிபுராம்ப சிந்தாமணி, சர்வசித்தித பூவலை கிராமத்தில் அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி ஆலயத்தில் சிறப்பான தினம் வளர்பிறை சப்தமியாகும். அன்றைய நாளில் காயத்ரி ஹோமமும் அபிஷேகமும் அர்ச்சனையும் அமைந்தருளுகின்ற அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி திருக்கோயிலை ஒரு முறை வந்து வழிபாடு செய்தார் பக்தனின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பெயர் சூட்டுதல், திருமணம் ஆகியவைகளுக்கான பூஜைகளும் வேத முறைப்படி செய்து தரப்படுகின்ற லலிதே கிமபி த்ரிபுவன மோகினி. நக்ஷத்ர யோகினி த்ரிபுவனமோகினி. அருள் தரும் ஸ்ரீ காயத்ரி தேவி திருக்கோயிலின் வெளிப்புறமாக தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ சீதளாதேவி. வளர்பிறை சப்தமி நாளில் ஸ்ரீ சீதளா பட்டராக சுவாமிகள் பூஜையில் கலந்து கொண்டு
அன்பர்களின் வினாக்களுக்கு அறிவுரை விளக்கம் தருகின்றார். त्रिभुवन मोहिनी नहि शरणं मम विना तव शरणौ ललिते किमपि त्रिभुवन मोहिनी नहि शरणं मम विना तव चरणौ ललिते किमपि त्रिभुवन धारिणी सावित्री सूर्यतन
ಸುಷುಪ್ನ ನಾಡಿದೆ ದಿನಿ ಸುಖಾಸೀನ ಸುಮತಿ ಸುರಪೂಜಿತ ಸುಷುಪ್ತ್ಯವಸ್ಥಾ ಸುದತಿ ಸುಂದರಿ ಸಾಗರಾಂಬರ ಸುಧಾಂಶು ಬಿಂಬವದನ ಸುಸ್ತನಿ ಸುವಿಲೋಚನ ಸೀತಾ ಸತ್ವ ಶ್ರೇಯಾ ಸಂಧ್ಯ ಸುಫಲ ಸುವಿಧಾಯಿನಿ ವೈಷ್ಣವೀ ವಿಮಲಾಕಾರ ಮಹೇಂದ್ರೀ ಮಂತ್ರರೂಪಿಣಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಮಹಾಸಿದ್ಧಿರ್ ಮಹಾಮಾಯಾ ಮಹೇಶ್ವರಿ ಚೋದಿತ ಮೀನಾಕ್ಷಿ ಮಧುರಾ ವಾಸ ನಗೇಂದ್ರ ತನಯ ಉಮಾ ತ್ರಿವಿಕ್ರಮ ಪದಾಕ್ರಾಂತ ತ್ರಿಸರ್ವ ತ್ರಿವಿಲೋಚನ ಸೂರ್ಯಮಂಡಲ ಮಧ್ಯಸ್ಥ ಚಂದ್ರಮಂಡಲ ಸಂಸ್ಥಿತ ಸುಲಿಪ್ತಾಂಗೀ ಮಹಾಮಾರುತ ವೀಜಿತ ಅಷ್ಟೋತ್ತರ ಶತದಿವ್ಯ ನಾಮಾಮೃತ ಸ್ತೋತ್ರಂ ಸಂಪೂರ್ಣಂ ಸ್ವರೂಪ ಮಾರ್ಕಾಣ ಅದನಾದನ್ திருநாவுக்கரசு பிரந்தகை சொல்லும்போது சொல்வார் திருவம்பாவையில் சொல்லும்போது சொல்வார் அந்த ஜலத்தடாகத்துக்கு போய் இந்த குழந்தைகள்லாம் போய் நிற்கிறது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு குழந்தைகள் 9 குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு குழந்தையை எழுப்பிண்டு பெருமானுடைய புகழெல்லாம் பாடிண்டு தீர்த்தமாடுறதுக்கோசரம் போகிறது அப்படி தீர்த்தமாட போகும்பொழுது ஒரு தடாகத்தை பார்க்கும்பொழுது அந்த தடாகமே சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்குது தான் அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய பாசிகள்லாம் பார்த்தா தாயாருடைய முடியாட்டம் தான் அதில் இருக்கக்கூடிய கமல மலர்கள் குவளை மலர்கள்லாம் பார்க்கும்பொழுது தாயாருடைய முகம் மாதிரி இருந்தான் இந்த சிறு மலர்கள்லாம் பார்க்கும்பொழுது தாயாருடைய அங்கங்கள்லாம் தெரிஞ்சுதான் இப்படி சிவசக்தி ஐக்கியமாக நினச்சி
அந்த ஜலத்தில் நீரானதாக திருவாசகத்தில் குறிப்பிட்டார். அது மாதிரி சுவாமியுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை அங்கே பிரசாதமாக கொடுக்குறார். அங்கே உள்ள விசேஷம், அங்கே உள்ள ஒரு அனுஷ்டானம், அதனால் எல்லா கோவில்கள்லேயும் அது மாதிரி தீர்த்த பிரசாதம்ன்றது கொடுக்கறதில்ல. ராமேஸ்வரத்தில் ஒண்டி மட்டும்தான் அது மாதிரி தீர்த்த பிரசாதம் என்று கொடுக்குறார். பால் பெட்டி எண் 3173 சென்னை 633